இலங்கைக்கு 14 நாட்கள் விஜயம் மேற்கொண்டிருந்த உண்மை நீதி நட்டவீடு மற்றும் மீள் நிகழாமை தொடர்பான ஐநாவின் விசேட நிபுணர் நேற்று தனது விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்புவதற்கு முன்னர் கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் அலுவலகம் குறித்து நான் இங்கு குறிப்பிட வேண்டும். சுயாதீன தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அடிப்படையில் அந்த அலுவலகத்திற்கு ஆணையாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் இலங்கையின் பன்முகத்தன்மை கொண்ட கட்டமைப்பை பிரதிபலிக்க வேண்டும். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இதற்காக அலுவலகங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் தொடர்பில் அரசாங்கம் மீளாய்வு செய்ய வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக சர்வதேச தரங்களை பின்பற்றும் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவ பிரசனத்தை குறைக்க வேண்டும். ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டுள்ள காணிகள் தொடர்பான ஒரு வரைபடத்தை உடனடியாக தயாரிக்க வேண்டும். காணிகளை வழங்கும் விடயத்தில் நேர அட்டவணையுடன் பொறிமுறை முன்வைக்கப்பட வேண்டும். மீள வழங்கப்படாத காணிகளுக்கு நட்டவீடு வழங்குவது முக்கியமாகும். பெண்கள் தலைமைத்துவம் வகிக்கும் குடும்பங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். நட்டவீடு வழங்கலை உண்மை மற்றும் நீதியை புறந்தள்ளுவதற்காக பயன்படுத்தக்கூடாது. உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட அனைத்து சமூகங்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். 90 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். காணி விடுவிப்பில் விரைவு தன்மை அவசியமாகும். பொறுப்பு குரல் பொறிமுறையின் ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்பதை பல்வேறு நாடுகளின் அனுபவங்கள் எடுத்து கூறுகின்றன. எனவே அரசாங்கம் விரைவாக இந்த விடயங்களில் செயல்பட வேண்டும்.